வணக்கம் மாணவர்களே, நாம் இன்று தடுப்பூசியின் அவசியத்தை பற்றியும் முக்கியத்துவத்தை பற்றியும் அறிந்து கொள்ள போகிறோம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதற்கிணங்க மனிதர்களாகிய பிறந்த நாம் அனைவரும் நம்முடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் நாம் ஒவ்வொருவரும் நம்மளுடைய உடல் நலனை பேணிக்காக்க உடற்பயிற்சி, இயற்கையான சத்தான உணவு, மன வளக்கலைகள் என பல வழிகளை கையாண்டு வருகிறோம். அப்படி ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ நோய் தடுப்பூசி நமக்கு பெரிதும் உதவுகிறது. கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதற்கு என்பதற்கு ஏற்ப நோய் வாய்ப்பட்ட பின் அதிலிருந்து நாம் எப்படி நலம் பெறலாம் என வழி தேடுதலை காட்டிலும் நோய் வராமல் தடுப்பதே அறிவான செயலாகும். பல வகையான நோய்களுக்கு அஞ்சி நம் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி கிடக்க முடியாது. அப்படி முடங்கி கிடக்கும் பொழுது நம்மளுடைய நாட்டினுடைய பொருளாதாரம் பெரிதும் பாதிக்கப்படும். பல தொழில்கள் முடக்கம் பெறுகிறது. எனவே தடுப்பூசி செலுத்திக் கொள்ளும் பொழுது நோயின் தாக்கமும் அதனால் ஏற்படும் பாதிப்பும் குறைகிறது. தடுப்பூசி செலுத்திக் கொள்வதால் நோய் வராமல் இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளும் பொழுது நோயினுடைய பக்க விளைவுகள் குறைக்கப்படுகிறது. தடுப்பூசி செலுத்திக் கொள்வது நமக்கு மட்டுமல்ல நம் நாட்டிற்கும் மிக மிக நல்லது. ஏனெனில் நாட்டின் சொத்து குடிமக்களாகிய நாம் தான். நாம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நாட்டின் வளர்ச்சிக்காக ஒற்றுமையுடனும் உத்வேகத்தனுடனும் உற்சாகத்தனுடனும் செயலாற்ற முடியும். மனிதன் ஒரு சமுதாய விலங்கு என்று கூறுவார்கள். ஆம், நம் அனைவரும் ஒரு சமுதாய விலங்குதான். நம் அனைவரும் இயல்பான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ கட்டாயம் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும். நாம் குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் தடுப்பூசி பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். தொலைக்காட்சி மூலம், செய்தித்தாள் மூலம், மாணவர்கள் மூலம் தடுப்பூசியின் அவசியத்தை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். நமது அரசு தொலைநோக்கு பார்வையுடன் குடிமக்களாகிய நாம் அனைவருக்கும் தடுப்பூசியை இலவசமாக அளிக்கிறது. இதனை நாம் ஒவ்வொருவரும் பயன்படுத்தி கொண்டு நம்முடைய வாழ்வை ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும். தடுப்பூசியை செலுத்திக் கொள்வோம், நோயற்ற சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி.